தனிமையிலே நான் வாழ்ந்திடுவேன். உன் துணை இல்லாமலே நான் இறந்திடுவேன். சொல்லு நீங்க. இல்ல ப்ராசஸிங் இத வச்சு கவர் வீடியோ செய்யலான்னு பாக்குறான். மொழிய பார்த்தாலே தெரியுது. இல்ல அப்படி இந்த ஐடியா ஏற்கனவே ஒரு வீடியோ அவரோட அண்ணனோட இதுல இருக்குல்ல, இன்ஸ்டால இருக்கு. லவ் மீ அகைன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். மார்பி ஆதீஷ் விஜயநாகரா. ஸோ நீங்கள் எல்லா கதையும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹெவோக் ஃபோபியா ஸ்டேஷனில் வந்து காதல் ஃபோபியா டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து முன்னா நேற்று ரிலீஸ் பண்ண வேண்டியது. நடிகர் விவேக் வந்து இறந்ததுனால அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் வந்து ரிலீஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ நேற்று கரெக்டாக 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் டீசர் பார்த்துட்டேன், யார் யார் பார்க்குறது தயவு செஞ்சு போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், உண்மையான லிங்க் கொடுங்க. டீசர் பார்க்குறது முக்கியம் இல்லை, ஒரிஜினல் சேனலோட டீசர் பார்க்கணும். அந்த அப்போதான் இருக்கலாம், அப்போதான் அந்த அங்கீகாரம் போய் அவங்களுக்கு சேரும். ஸோ இந்த காதல் ஃபோபியா, ஸோ பேக் டு ஸ்டோரி, இந்த காதல் ஃபோபியாவோட டீசர் நான் வந்து பார்த்துட்டேன். உண்மை டிஃப்ரெண்டாக, ஏன்னா நம்ம போன இதில் பேசியிருந்தோம்ல, அதை விட இது இன்னும் பெட்டராகவே எடுத்து, ஏன்னா நம்மளோட கேஸ்டிங் கூட அவங்க இன்னும் பெட்டராகவே எடுத்திருக்காங்க. பெட்டரால பெட்டராக இருக்கு, அதோட டிஃப்ரெண்டாக செஞ்சுருக்காங்க, அதனால தான் அவர் குரு நம்ம சிஷி. யா ஓகே, நம்ம இதில் யார் யார் நடிச்சிருக்காங்க, யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு தாடி பார்த்துருவோம். ஓகே, ஸோ ராம் வில்லியம்ஸ் அவங்க தான் எடிட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து மியூசிக் கிச்சன். யார் யார் நடிச்சிருக்காங்க நான் சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம அப்புறம் வருஷம்னா பவித்ரா நடிச்சிருக்காங்க ஹீரோயின்ஸா. ஸோ பாட்டு ஆரம்பிச்சிருக்க இட ஒரு மஞ்சள் கலர் காடி, ஆமா அந்த மிஸ்டர் பீன் காடியெல்லாம் இருக்குமே, பழைய காடி. ஆமா அந்த காடி வந்து இந்த மியூசிக் வீடியோல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காடி பின்னாடி வந்து காதல் ஃபோபியா நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பாட்டு வந்து எப்படி எந்த எதை பேஸ் பண்ணி போகும்னு நீங்க நினைக்கிறேன்? இதை பேஸ் பண்ணி போவோம்னா மேபி அந்த காடி, அப்புறம் ரெண்டு கேர்ள், அவங்கள பத்தி போவோம். கதை எதை தழுவி போவோம்னு நினைக்கிறேன். எதை தழுவி போவோம் நீங்களே சொல்லிடுங்களேன். எதை தழுவி போவோம் அப்போ உனக்கு தெரியல? யோசிச்சா ஞாபகம் ஐடியா இல்லை, ஐடியா இல்லை எனக்கும் தெரியல. ஏன்னா வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. என்னோட ஒரு சின்ன கெஸ்டிங் என்னன்னா வந்து என்ன ஒண்ணு, எனக்கு காமெடியா இருக்கணும் நினைக்கிறேன். நான் கண்டிப்பா காமெடியா இருக்கணும்னு நினைக்கிறேன். டீசர் பார்த்தாலே தெரியுது. ஸோ டீசர்ல வந்து நிறைய ஐடென்டிட்டிஸ் இருக்கு, அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். ஸோ கதை வந்து எதை தழுவி போன நினைக்கிறேன்னா, ஒரு பாய்க்கு ஒரு கேர்ளுக்கு சண்டை. ஸோ அந்த பாய் வந்து அந்த கேர்ளை கடுப்பேத்த வேற பிள்ளைய லயன் பண்ற மாதிரி ஒரு பாட்டா இருக்கலாம். அதனாலதான் ரெண்டு ஹீரோயின் வச்சிருக்காங்க. இல்ல நான் ரெண்டு லவ் பண்ணேன், ரெண்டு லவும் புட்டுக்கிட்டு போச்சு, அதனால அந்த ரோட்ல உட்காந்து இருக்க சோகத்துல பாடுறதா கூட இருக்கலாம். இல்ல லவ் சோகத்துல போறப்ப ரெண்டாமா ஒரு பிள்ளைய பார்த்து பாடுற மாதிரியா கூட இருக்கலாம், இருக்கலாம். ஸோ அதுல மூணுல ஏதாவது இருக்கலாம், இல்ல மூணுலாம், மூணுல இல்லாம ஏதோ ஏதோ வேணாலும் இருக்கலாம். ஸோ ரொம்ப பேர் சொல்லியிருந்தாங்க மதன் அண்ணன் வந்து கடைசியா தான் வராங்க, அந்த டான்ஸ் மாதிரி ஆடிக்கிட்டேன்னு. இல்ல அவர் வந்து அந்த ஃபயர் ஒர்க் இருக்குல்ல, அந்த புகழியா அம்மா, அது ஏற்கனவே ஒரு வீட்டுல கூட ஃபயர் ஸ்டிக், ஃபயர் ஸ்டிக் ஏற்கனவே வீட்டுல கூட காரால் காரால யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபயர் ஸ்டிக் இருக்குல்ல, அது இருக்கிறப்ப அண்ணன் பின்னாடி நடந்து போவாரு. அப்புறம் இன்னொரு மாறு வேடத்துல இருப்போம்னு சொன்னாரு, அது எங்கன்னு தெரியல. அதுக்கு தான் நம்ம உண்மையா ஃபுல் வீடியோக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா நான் நிறைய தாட்டி பார்த்துட்டேன், எந்த கட்டாருக்காரு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக சொல்லுங்க. அப்புறம் நிறைய இட்டன் டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொன்னல, அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காராட்டோட அந்த அந்த ஸ்டிக் ஒன்று ஃபயர் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நல்ல பாட்டில் அந்த பூ ரோசா பூ அந்த அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த இவலையில் அந்த ப்ரப்போஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு சீன் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு தான் அவர் தெரிந்தால் இல்லை நினைக்கிறேன். சொல்ல மாட்டோம், அவங்க சொல்லுவாங்க. ஆமாம், ஹெவோக் ஃபோபியா ஸ்டேஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டால கூட போட்டிருப்பாங்க, யாரெல்லாம் அந்த ஸ்வைப் பண்ணி பண்ணிருக்கேன். ஆமாம், ஏன்னா நேற்று வந்து எனக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஏன்னா அந்த பெல் ஐக்கனை வந்து இது பண்ணிருக்கேன்ல, அதனால நம்மளுக்கு ஒரு மெசேஜ். இந்த இப்போ நாங்கள் வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கிறோம், பாட்டு வெளியான கையிட ஃபுல் வீடியோ தரமாக நம்ம செய்யலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, நம்மளுக்கு மெசேஜ் வந்துருச்சுலா, ஒரு கேர்ள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எப்போ? அதாவது நம்ம ரெண்டு பேர்த்துக்கு. எப்போ? இன்னைக்கு. என்ன மெசேஜ் சொல்லிட்டு பார்த்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அழகாக சொல்லியிருக்கேன் பார்க்குறேன். அது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு சொல்கிறேன், பரவாயில்லையா? பரவாயில்ல. ஹாய் விஜய், யூ லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம், ஐ க்ரேஷ் அபவுட். அங்கே அப்படி போனதே இல்லையே. ஓகே,
ஹாய் காய்ஸ், மை நேம் இஸ் பிரீதா நாயர். என்னடா இவ்வளோ எழுதிருக்காங்க எஸ்பிஎம் எழுதுற மாதிரி இங்கிலீஷில்? அல்ல, சுருக்கமாக அழகாக சிம்பிளாக சொல்லிடுவோம். நான் வந்து ஹாய் விஜய் அண்ட் ஆர்பி ஆதீஸ், உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட வணக்கம். ஸோ நான் உங்களோட வீடியோ பார்த்துருக்கேன். நான் ஹேவக் மதனோட பெரிய ஃபேன். உங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. ஹெவோக் மதன் கிட்ட கேளுங்க, இந்தமாரி வந்து அவர் குக் வித் கோமாளி போவாரா அப்படின்னு. அப்படி ஒரு ஐடியா இருக்க சொல்லி அப்படி நீங்க கேட்டு சொல்லலன்னா உங்க சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோன்றாங்க. ஸோ பிரேத்தானா சிஸ்டர், எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் தெரியல. ஏன்னா நான் தான் முதல்ல சொன்னேன்ல, அவர் வந்து நமக்கு ஒரு குரு, நம்ம வந்து அவருக்கு சிஷியன். நம்மளோட பர்சனல் அவர் தெரிஞ்சுக்கலாம். அவரோட பர்சனல் வந்து அப்படி கண்டிப்பா அவர் போறதா இருந்தா ஆமா சொன்னாரு போற ஐடியாவே இல்லைன்னு. குக் வித் கோமாளி போக கூடாதுன்னு நான் சொல்லல, போனோம்னா சொல்லாது, அவரோட தனிப்பட்ட விருப்பம். போனா நல்லா இருக்கும் எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல வந்து அண்ணனை பார்க்கலாம்ல. மறக்காம காதல் ஃபோபியா பார்க்கலையோ டீசர் கண்டிப்பா பாருங்க. ஸோ அது வர உங்களிருந்து விடை பெறுவது ஹார்பி ஆதீஷ் மற்றும் பேர் சொல்ல மாட்டீங்களோ விஜய் விஜய் நகராஜ். ஓகே.